வணக்கம். செல்லம் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி. டுடே உங்கள் செல்லம் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி தாரமங்கலம் லொக்கேஷனில் ஆன் ஸ்டேட் ஹைவேல அமைஞ்சிருக்க ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். வீடியோ முழுவதும் பாருங்கள். நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டி ஆன் ஸ்டேட் ஹைவேல தாரமங்கலத்துலேருந்து ஓமலூர் போகக்கூடிய ஆன் மெயின் ரோட்டில் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. சைட்டில் அம்யூனிட்டிஸ் எல்லாமே 30 feet தார் ரோடு. ட்ரைனேஜ் வசதி இருக்குது. ஒவ்வொரு மனைக்கும் பார்த்தீங்கன்னா டேப் கனெக்ஷன் இருக்குது. காவேரி வாட்டர் டேப் கனெக்ஷன் இருக்குது. டிடிசிபி அண்டு ரெரா அப்ரூவ் ப்ராஜெக்ட். கேட்டடி கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் ஆல்ரெடி இதில் 25 வில்லாஸ் கட்டி அட் பர்சன்ட் இப்போ குடியிருக்காங்க. ஆன் மெயின் ரோடு ப்ராப்பர்ட்டி. உடனடியாக வீடு கட்டி இருக்கிறதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வாங்கி போடுறவங்களுக்கும் நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராப்பர்ட்டி இது. ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்க லொக்கேஷன் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. ஒரு நேஷனல் ஹைவேயில் இருக்கக்கூடிய ஒரு போக்குவரத்து வசதி. எனி டைம் பிஸியாக இருக்கக்கூடிய ஹைவே ரோடு இது. கன்னியாகுமரி மதுரை நேஷ்னல் ஹைவே, கோயம்புத்தூர் கொச்சின் நேஷ்னல் ஹைவே இணைக்கக்கூடிய ஸ்டேட் ஹைவே இது. கோயம்புத்தூர் பைபாஸ்லேருந்து வர்றவங்க பெங்களூர் பைபாஸ் டச் ஆகணும்னா சங்ககிரி வழியை வந்து கொங்கனாபுரம் வழியை வந்து தாரமங்கலம் ஓமலூர் டச் பண்ணி அப்படியே டைரெக்டாக கனெக்ட் ஆகிரும். அதே மாதிரி மதுரை பைபாஸ்லேருந்து வர்றவங்களும் திருச்செங்கோடில் கட் ஆகி சங்ககிரி கொங்கனாபுரம் தாரமங்கலம் ஓமலூரில் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பிஸியான உங்களுக்கு ஸ்டேட் ஹைவே இது. இந்த வழியை வர்றதுனால 40 to 50 kilometers வந்து ட்ராவல் வந்து உங்களுக்கு மீதியாகுது. அதனாலேயே இந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கனரக வாகனங்கள் அண்டு பர்சனல் யூஸ் போகிறவங்க எல்லாமே இந்த ரூட்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓமலூர் டு கோயம்புத்தூர் பைபாஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலை விரிவாக்க பணி அட் பர்சன்ட் வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த ரோட்டில் போனவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம சைட்டுக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாப் இருக்குது. நம்ம சேனலில் ஆன் மெயின் ரோட்டில் ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கம்மியான பட்ஜெட்லேயும் ரெசிடென்ஷியல் ஃப்ளாட் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் தாரமங்கலம் ஓமலூர் இதை சார்ந்த பகுதி ஜலகண்டபுரம் நங்கவள்ளி மேட்டூர் அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். மனை வந்து எந்தெந்த அளவில் இருக்குன்னா 30 to 55 1650 square feet இருந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன் மெயின் ரோட்டில் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியும் அவைலபிள் இருக்குது. மினிமம் 25,000 square feet இருந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியும் அவைலபிள் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் வாங்குறவங்க நல்ல ஒரு ரிட்டர்ன் பார்க்கலாம். குறுகிய காலத்தில் நல்ல ஒரு ரிட்டர்ன் பார்க்கலாம். ப்ராஜெக்டில் அதர் அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கு, சில்ட்ரன் பிளே ஏரியா, கிருஷ்ணன் கோயில் எல்லாமே உள்ளேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. டிடிசிபி அண்டு ரெரா அப்ரூவ்டு இருக்கிறதுனால லோனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் தாராளமாக இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 1 day பிஃபோராகவே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட விசிட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டினுடைய மேலும் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். சில பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி சேனலில் அப்கமிங் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்பர்ட்டி அப்டேட் பண்ணும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.